வணக்கம் நண்பர்களே, வைகரை கண்ணன். நமது யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து வருகை தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது யூடியூப் சேனலில் தேனியின் அடையாளங்களை, அதன் பெருமைகளை, இனிமையான தருணங்களை, மறக்க முடியாத நினைவுகளை தொடர்ந்து உங்களுடைய பகிர்ந்து வருகிறேன். இன்றைய பதிவில் தேனியின் நூற்றுக்கணக்கான சுற்றுவற்ற கிராமங்களின் போக்குவரத்து நாயகனாக திகழும் டவுன் பஸ் பற்றிய நினைவுகளை உங்களுடைய பகிர்ந்து கொள்கிறேன். தேனியில் பக்கத்து கிராமங்கள் நூற்றுக்கணக்கிலே அமைந்திருக்கின்றன. அந்த நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு தேனியிலிருந்து டவுன் பஸ் சேவைதான் அந்த மக்களின் பிரதான ஒரு நம்பிக்கையாக திகழ்ந்து வருகிறது. கிராம மக்களின் போக்குவரத்து நாயகனாக திகழும் டவுன் பஸ் பற்றிய நினைவுகளை இப்போது பகிர்ந்து கொள்கிறேன். டவுன் பஸ் ஈயத்தால் பெயிண்ட் அடிக்கப்பட்டதும் போல வெள்ளை வெளியேன்னு இருக்கும். இந்த பஸ்ஸு எத்தனையோ ரூட் பஸ்ஸு வந்தாலும் தேனியிலிருந்து புறப்படக்கூடிய அந்த வெள்ளை நிற டவுன் பஸ் தான் கிராம மக்களின் நம்பிக்கை நாயகனாக திகழ்ந்து வருகிறது. அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ தூரத்திலிருந்து பார்த்தாலும் அதனை கண்டுபிடிச்சு எளிதில் கண்டுபிடிக்க முடியும். வெள்ளை வெளியேர்னு அடிக்கிற வெயிலுக்கு மின்னிக்கிட்டு இருக்கும். வயசானவங்களுக்கு கூட, பார்வை குறைவானவங்களுக்கு கூட அந்த டவுன் பஸ் மட்டும் தன்னுடைய கண்களில் பளிச்சுன்னு தெரியும். அப்படிப்பட்ட அந்த வெள்ளை நிற டவுன் பஸ் தேனி பஸ் ஸ்டாண்டின் நுழைவு வாசல், பஸ்ஸு வரக்கூடிய நுழைவு வாசலில் அங்கு காத்திருக்கும் ஜனங்களின் அத்தனை பேர் கண்களும் அந்த நுழைவு வாசலையே தன்னுடைய கண்கள் நோட்டமிட்டு கொண்டிருக்கும். வெள்ளை நிறத்தில் டவுன் பஸ் தெரிந்தவுடனே அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்க மனசில் புழுங்கிக்கிட்டு இருந்த அவங்க மனசெல்லாம் ஒரு நந்தவனம் போல் பூத்து குலுங்க தொடங்கிடும். காத்து கடந்த அந்த கண்களில் எல்லாம் எங்கேயோ இருந்து வந்து ஒரு பெரிய பிரகாசம் பிரவாகம் எடுக்கும். அவங்க மனசில் இருந்த இறுக்கமெல்லாம் காணாமல் போய் ஒரு சந்தோஷம் குடிகொள்ளும். பேருந்தை கண்டதும் ஒட்டுமொத்த கூட்டமே ஒரு சேர புறப்பட்டு போய் டவுன் பஸ்ஸின் இரண்டு நுழைவு வாயில் பகுதிகளிலும் ஜன்னல் வழியாகவும் ஒருவரை ஒருவரை முண்டி அடித்து கொண்டு இடம் பிடித்து உட்கார்ந்து கொள்வார். அந்த டவுன் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளியில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கம் கூட சாஞ்சு போகும். போக 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 பல நிறுத்தங்களில் பயணிகள் இறங்க இறங்க தான் அந்த பஸ் ஒரு சமநிலைக்கே வந்து சேரும். அப்படியாக கொஞ்சம் கூட்டம் குறைந்து டவுன் பஸ் சமநிலைக்கு வந்தபோது திடீர்னு எங்கிருந்தோ பறந்து வந்து ஒரு வெடைக்கோழி ஒருவருடைய இருக்கைக்கு முன்னால் ஒரு கம்பியில் உட்காந்துருக்குது. உடனே அந்த இருக்கைக்கு உரியவர், எப்பா யார் குழிப்பா இதே, ஓடி வந்து பிடிங்கப்பா என்று குரல் கொடுக்குறார். குரலை கேட்டதுமே ஒருவர் ஓடி வருகிறார். அப்பா என் கோழி தான்ப்பா, இந்தா வந்துட்டேன்ப்பா, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், பையன் விட்டு உடனே வெளியில் கிளம்பி வந்துடுச்சு கழுதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய போல அதை தன் கரங்களில் அணைத்தபடியே கொண்டு வந்து அவர் பைக்குள் அந்த கோழியை வச்சுட்டு உட்காரும்போது பஸ் நின்றது, ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்றது. அந்த நிறுத்தத்தில்
ஒரு அம்மாவும் பையனும் அந்த பையனை ஏற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய வயதான ஒரு அம்மா. உடனே இந்த ஐயா ஓடி போயிட்டு அந்த பையனை ஒரு கையை பிடிச்சி தூக்கும்போது, ஐயோ இப்படி கையை பிடிக்க அதிக வலிக்குது அப்படின்னு அவர் அலறுகிறார். ஒரு வழியாக அந்த அம்மாவும் பையனும் பஸ் ஏறி அவர்கள் இருவருக்குமே தன் இருக்கைக்கு அருகில் இடம் ஒதுக்கி கொடுத்து அவரும் உட்கார்ந்து கொண்டார். அந்த ஐயாவும் போகிற போக்கிலே அந்த ஐயா விவரம் விசாரித்தார் அந்த அம்மாவிடம். என்னம்மா ஆச்சு பையனுக்கு? ஐயா, மாடு மேய்க்க போனான் ஐயா என் பிள்ளை. மாடு மேய்க்க போனவனை பாவி பயக கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் இப்படி அடித்து தொலைச்சிட்டானுங்க. வெள்ளாமையில் மாடு வாய் வச்சிருச்சான். அதுக்கு போய் மம்பட்டி கணையை கொண்டு என் பிள்ளைய உடம்பெங்கும் அடித்து தோசம் பண்ணிட்டாங்க. அதான் என் பிள்ளைய இப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க ஐயா. ஆடா பாதகத்தி, என்னமா பண்ணுறது? இப்போ வர வர நம்ம ஜனங்களுக்கும் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய்கிட்டு தான் இருக்குது, என்ன பண்ணுறது என்று பேசிக்கொண்டு வரும்பொழுது அடுத்த பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்றதும் அந்த அம்மாவும் பையனும் மெல்ல இறங்கினார்கள். உடனே, அம்மா கொஞ்சம் முருக என்று குரல் கொடுத்தவரே அந்த ஐயா இறங்கி சென்று, அம்மா இந்தாங்கம்மா இந்த கோழியை வச்சு அடித்து நல்லா குழம்பு வச்சு ஊற்று பையனுக்கு, பையனுக்கு எல்லாமே சரியாயிரும், மறுநாளே மாடு மேய்க்க புறப்பட்டுருவாப்புல என்று சொல்லிவிட்டு வண்டி நகர்வதற்குள் ஓடியாந்து அந்த பேருந்தில் தொற்றிக்கொண்டார். தெற்றிக்கொண்டு அந்த ஐயாவை அந்த அம்மா வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டு தன் மனதில் வாழ்த்தினார். மகராசா, நீ நல்லா இருக்கணும் ஐயா என்று வாழ்த்தினார். இன்னும் எத்தனை எத்தனையோ இது போன்ற டவுன் பஸ் நினைவுகள் இருக்கிறது. நண்பர்களே, தொடர்ந்து நமது சேனலுக்கு வருகை தாருங்கள். இதுபோன்ற சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து வருகிறேன். நன்றி.